நம்ம அப்படின்னு அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டு பிஆப் கே அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அது வந்து ட்ரூனு அஸ்யூம் பி ஆஃப் கே பி ட்ரூ அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து டூ ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் வந்து ட்ரூனு ப்ரூவ் பண்ணணும் இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இன்டக்ஷன் படி அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூனு நம்ம சொல்லிடலாம் செவன்த் சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செவன்த் சம் வந்து யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தேட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் எண்ணுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஒன் divided பை கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் by பை ஒன் டாட் டூ 1 த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் அப் டூ எக்ஸ்ட்ரா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டிவிடட் பை என் பிளஸ் ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு பை ஃபோர் இன்ட்டு என் ஒன் என் ப்ளஸ் டூ அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்போ மேத்தமெட்டிக் இண்டெக்ஷன் படி ப்ரூவ் பண்ணிணா அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணி போடும்போது நமக்கு இது ப்ரூவ் ஆகும் ஸ்டெப் ஒன் லெட் be the கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமா இதுதான் ஸ்டெப் ஒன்

டூ ப்ரூவ் பி ஆஃப் ஒன் இஸ் டூன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ எல்ஹெச்எஸ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அண்ட் சப் பி ஆஃப் என் இருக்கிறதுல நம்ம ஒன் அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் இதானே கிடைக்கும் ஒன் அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒன் இன் டூ ஒன் ப்ளஸ் ஒன்னுங்கிறது நம்மளுக்கு டூ அண்ட் ஒன் ப்ளஸ் டூங்கிறது நம்மளுக்கு த்ரீ அப்போ ஒன் இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது அப்போ எல்ஹெச் இஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை ஒன் இன்டூ டூ இன்டூ நம்மளுக்கு த்ரின்னு வருது அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா ஒன் பை சிக்ஸ்ஸுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆர்ஹெஜி சைடில் நம்ம பிஆஃப் ஒன் எடுத்திருக்கோம் இல்லை ஒன் வந்து எனக்கு இடத்துல எல்லாமே சப்ஸ்கீட் பண்ணணும் அப்போ சப்ஷீட் பண்ணணும்னா ஒன் இன்டூ ஒன் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் இன்டூ ஒன் ப்ளஸ் டூனு கிடைக்கும் அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஃபோர் ஃபோர் இன்டூ ஒனுங்கிறது ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறது டூ அண்ட் டூ ப்ளஸ் ஒன்னுங்கிறது த்ரீ அண்ட் ஃபோர் ஃபோர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ பேலன்ஸ் த்ரீ டூஸாக நம்மளுக்கு சிக்ஸ் 6. ஒன் 1 பை நம்மளுக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்கும் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக சேமாக தான் இருக்குது அப்போ தேஃபோ பி ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம டூன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் ஸ்டெப் த்ரீ லேட்டஸ்ட் அஷ்யூம் of கே வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்போ பிஆப் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிஆஃப் கேஏ சீக் பல்லட்டு இந்த என் இடத்துல எல்லாமே கேனு சப்ஸ்க்யூட் பண்ணி எழுதுறது தான் இந்த தேர்ட் ஸ்டெப் அப்போ இதை வந்து நம்ம ட்ரூனு எடுத்தாச்சு பிஆஃப் கேஎஸ் சீக்கிர்ட்டு என்ன இருக்கு இடத்துல கே சப்ஸ்டிட் பண்ணி எல்லா இடத்துலையும் எடுக்கிறோம் எஸ்ஹெச் அண்ட் RHS இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபோர் இந்த ஸ்டெப் ஃபோரில் of கே ப்ளஸ் ஒன் வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்போ டூ p of கே ப்ளஸ் ஒன் இஸ் டூ அப்போ p கே ப்ளஸ் plus 1 என்று ஒன் 1 பை ஒன் 1 டூ 2 த்ரீ ப்ளஸ் ஒன் 1 பை டூ 2 த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் 1 பை த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டூ நம்மளுக்கு கே இன் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இது வரைக்கும் நம்ம அப்படியே எழுதிக்கணும் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கே ப்ளஸ் ஒன்றுன்னு தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு கே இருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை இருக்கு இடத்துல கே ப்ளஸ் ஒன் அண்ட் இங்கே ஒரு கே ப்ளஸ் ஒன் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஒன் இருக்குது அப்போ ஒன் ப்ளஸ் ஒனுங்கிறது டூன்னு கிடைக்கும் அப்போ கே ப்ளஸ் டூனு வரும் அண்ட் இங்கே கே ப்ளஸ் ஒன்னு சப்ஸ்ட்யூட் 1 ஒன் ப்ளஸ் டூங்கிறது நம்மளுக்கு த்ரீ அப்போ கே ப்ளஸ் கிடைக்கும் இது ஈக்குவல் டு ஆர்ஹெச் சைடி நம்ம பார்த்திங்கன்னா கே ப்ளஸ் ஒன் கே இருக்க இடத்துல கே ப்ளஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ இங்கே கே ப்ளஸ் ஒன் இன்டூ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீன்ருக்கும் அப்போ கே ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இன்டூ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுன்றிருக்கு அப்போ கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் இந்த கே இருக்கு இடத்துல கே ப்ளஸ் ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒன் ப்ளஸ் டூ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு த்ரீனு கிடைக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ பை ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இன்டூ கே ப்ளஸ் த்ரீ இப்போ இதில் எல்ஹெச்எஸ்லிருந்து எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஹெச்ஸை ப்ரூவ் பண்ணனும்னா பை த principle ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி இது நம்மளுக்கு ட்ரூனு வந்துடும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எல்ஹெச் சைடு எடுத்துக்கலாம் இந்த அப் டு நம்மளுக்கு இது டூ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பி ஆஃப் நம்ம டூன்னு ஒன்று அஷ்யூம் பண்ணுவோம் இது டூ இது வரைக்கும் நம்மளுக்கு அப்போ இது ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்னது கே ப்ளஸ் ஒன் 4 இன்ட்டு கே பிளஸ் ஒன் இன்ட்டு கே பிளஸ் டூவா அப்போ இந்த வேல்யூவை இந்த ஹோல் இதுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்ட்ரிட் பண்ணிக்கிறோம் அப்போ LHSல இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ நம்மளுக்கு வரும் எல்ஹெச்எஸில் அப்போ நம்ம எழுதணும்னா கே இன்ட்டு கே பிளஸ் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு கே இன்ட்டு கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்டூ கே ப்ளஸ் த்ரீனு கிடைக்குது இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டு இதுலேயுமே கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூங்கிறது காமனாக இருக்கா அப்போ ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ நம்ம காமனாக எடுத்துடலாம் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் கே இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் ஃபோர் இருக்கும் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை நம்மளுக்கு கே பிளஸ் த்ரீன்னு இந்த சைட் இருக்குமா அது நம்ம காமனாக எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதுவும் இதுவும் மல்டிபிள் ஆகும் அண்ட் ஃபோர் இன்ட்டு ஒன் மல்டிபிள் ஆகும் அண்டு டினாமினர் ரெண்டுமே மல்டிபிள் ஆகும் அப்போ ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்டூ கே இன்டூ கே ப்ளஸ் த்ரீ இன்டூ இங்கே ஒரு கே ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோருங்கிறது நம்மளுக்கு ஃபோர் டிவைடட் பை கே இன்டூ கே ப்ளஸ் ஃபோர் இன்டூ கே ப்ளஸ் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ ஒன் divided பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இது நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதுவும் இதுவும் மல்டிப்புள் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணி கிடைக்கும் கே ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் கே ஃபோர் இன்டூ கே ப்ளஸ் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் வந்து ரெண்டுமா த்ரீ கே ப்ளஸ் த்ரீ கேங்கிறது சிக்ஸ் கேனு வந்துடும் அப்போ ஒன் டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் இன்டூ கே ப்ளஸ் டூ இன்டூ கே இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை கே இன்டூ கே ப்ளஸ் த்ரீனு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேவை எல்லாத்துலையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ கே க்யூ ப்ளஸ் சிக்ஸ் கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் த்ரீ அதாவது நைன் இன்டூ கே பார்த்திங்கன்னா நைன் கேன்னு கிடைக்குமா ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீனு இருக்குது நம்மளுக்கு கியூபு ஸ்கொயர் அண்டு கே அண்ட் கான்சன்ட் இருக்கு இல்லையா ஸோ இதோட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் எடுத்து இங்கே போடலாம் அப்போ இதுக்கு முன்னாடி ஒன் இருக்குது அண்ட் இது சிக்ஸ் அண்ட் இது நைன் அண்ட் இது ஃபோர் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜீரோ போடுவோம் இது எதாவது சால்வ் ஆகும் மைனஸ் ஒன் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது இது மல்டிபிள் பண்ணணும்னா மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்குமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ சிக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் கிரேட்டர் நம்பர் சன் ப்ளஸஸ் ஸோ ப்ளஸ் ஃபைனு இருக்கும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது போது ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் நம்மளுக்கு ஃபைவ் அப்போ நைன் மைனஸ் ஃபைவுங்கிறது ஃபோர் நெக்ஸ்ட்டு மட்டும் ஃபோர் இன்ட்டு ஒன்னுங்கிறது ஃபோர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபோர் அப்போ நம்மளுக்கு ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் கே ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் ஜீரோனு கிடைக்கும் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஃபைன் கிடைக்கணும் ஃபோரை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபைனு கிடைக்கணும் அப்போ ஃபோர் இன்டூ ஒன் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கே ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் அண்ட் இதுக்கும் நம்ம போடும் போது பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் அப்போ இந்த வேலையூக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலூ இங்கே சப்ஸ்டூட் பண்ணிக்கலாம் அப்போ ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இன்டூ கே ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது இதில் மல்டிப்புளாக தான் இருக்குது ஸோ கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ பேலன்ஸ் கே ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் இன்டூ கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீனு இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்ஸோட வேல்யூ அப்போ நம்மளுக்கு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது நம்மளுக்கு தே ஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எழுதிக்கலாம் இதோட செவன்த் செம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க திஷா மேத்தமேடிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்